பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 2766 பக்கம் 192 தலைப்பு சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டது. கேள்வி: பிள்ளைகள் பரம அழைப்பிற்கு பாத்திரவாங்களாய் இராதபடியினால் அவர்களுக்கு விசேஷித்த மத அறிவுரைகள் ஏதும் கொடுக்கப்படாமல் பெயர் சபை ஓய்வு நாள் பள்ளிக்கூடங்கள் முதலானவைகளுக்கு போகத்தக்கதாக அவர்கள் விட்டுவிடப்பட வேண்டுமா? பதில்: விசுவாசிகள் மாத்திரமே கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரத்துவம் அடைவதற்கான பரம அழைப்பிற்கும் அவரோடு கூட பாடுபடுவதற்கும் இறங்கி வருபவர்களாயிருப்பார்கள். குழந்தை பருவத்தினுடைய கபடற்ற தன்மையானது வேத வாக்கியங்களில் அருமையான அடையாளமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அது ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தருடைய ஜனங்கள் அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் துர்குணத்தை பொறுத்த விஷயத்தில் குழந்தைகளாக காணப்பட வேண்டும். இவர்கள் தங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் எளிமையானவர்களாக காணப்பட வேண்டும். போலியானவர்களாக, வஞ்சகமானவர்களாக, சதியாலோசனை பண்ணுபவர்களாக காணப்படக்கூடாது. இப்படியான விதத்திலேயே நாம் அனைவரும் சிறு பிள்ளைகளாகி விட வேண்டும். இல்லையேல் நம்மால் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் இவ்விஷயங்களில் சிறு பிள்ளைகள் போன்று இருப்பதும் சிறு பிள்ளையாக உண்மையில் காணப்படுவதும் இரண்டுமே வெவ்வேறு காரியங்களாகும். பாலஸ்தீனாவில் உள்ள சிறு பிள்ளைகள் யாரையும் தம்முடைய சீஷர்களாக கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. பிற்காலங்களிலும் குழந்தைகள் தம்முடைய சீஷர்களாக இருக்கும்படி அவர் அழைக்கவும் இல்லை. கர்த்தரில் அறிவுபூர்வமான ஒரு விசுவாசத்தை செயல்படுத்திடுவதற்கும் இந்த விசுவாசத்தினை செயல்படுத்தின பிற்பாடு கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று முழுமையான அர்ப்பணிப்பின் ஓர் உடன்படிக்கைக்குள் அறிந்துணர்ந்த நிலையில் பிரவேசிப்பதற்குமான வயதும் காலமும் பிள்ளையினுடைய தனித்தன்மை மனநிலை தனிப்பட்ட விருப்பாற்றலை சார்ந்து வேறுபடும். 14 வயதிலேயே விசுவாசிப்பதற்கும் அர்ப்பணம் பண்ணுவதற்கும் மற்றும் இரண்டையுமே செய்து முடிக்கிறவர்களாகவும் காணப்பட்ட சிலரை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இத்தகையவர்களிடத்தில் விசுவாசத்திற்கான சான்றுகளையும் அர்ப்பணிப்பு குறித்த உணர்ந்து கொள்ளுதலுக்கான சான்றுகளையுமே நாம் எதிர்பார்த்திட வேண்டும். நம்முடைய குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் விஷயத்தில் நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. அவர்கள் நம்முடைய பிள்ளைகளாகவும் நம் பராமரிப்பின் கீழ் காணப்படுபவர்களாகவும் இருக்கின்றனர். மேலும் சபை பிரிவுணர்வுகளானது நமக்கு எத்தனை தீமைகளை செய்திருக்கின்றன என்பதை நாமே அறிந்திருக்க நம் பிள்ளைகளின் இளம் பாதங்களை எதிராளியானவனின் கண்ணிக்குள் நாமே வேண்டுமென்றே வழி நடத்துவதும் அவர்கள் சபை பிரிவுணர்ச்சிக்குள் சிக்கிக்கொள்ள நாமே உதவுவதும் அவர்களுக்கு எதிராகவும் சத்தியத்திற்கு எதிராகவும் நாம் செய்யும் குற்றமாயிருக்கும். தன் பிள்ளைகளுக்கான பூமிக்குரிய தேவைகளின் விஷயத்தில் மாத்திரமில்லாமல் அதே சமயம் அவர்களது மனம் மற்றும் ஒழுக்கம் சார்ந்த பயிற்சியின் விஷயத்திலும் சமமான அளவில் தங்கள் பிள்ளைகளுக்காய் முக்கியமான பொறுப்பினை தான் பெற்றிருப்பதாக ஒவ்வொரு பெற்றோரும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். மேலும் தேவனால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பினை செய்வதில் மிகவும் உண்மையோடு காணப்படும் பெற்றோர்களே ஓட்டப்பந்தயத்தில் மிகுந்த வெற்றிகரமாய் ஓடுகிறவர்களாய் நிச்சயமாய் காணப்படுவார்கள். ஏனெனில் தெய்வீக திட்டத்தினை பிள்ளைக்கு தெளிவுபடுத்த வேண்டி ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு பிரயாசமும் பெற்றோரின் மனதிற்கு தெளிவையும் ஆற்றலையும் கொண்டு வருகின்றது என்றும் கர்த்தருடைய ஆவியை பரிசுத்தத்தின் ஆவியை சத்தியத்தின் ஆவியை குறித்து கருத்தாய் போதிப்பதான ஒவ்வொரு பிரயாசமும் பிள்ளையினுடைய இருதயத்தின் மீது மாத்திரமல்லாமல் பெற்றோருடைய இருதயத்தின் மீதும் ஒரு ஆசீர்வாதத்தினை நிச்சயமாய் கொண்டு வரும் என்றும் இப்பெற்றோர்கள் கண்டு கொள்ளுவார்கள். வருஷங்கள் செல்ல செல்ல உண்மையுள்ள பெற்றோர்கள் சந்தோஷம், சமாதானம், ஆறுதல் ஆகிய பலன்களை தங்கள் பிள்ளைகள் வாயிலாக அடைவார்கள்.
ஆனால் தங்கள் பிள்ளைகளை அலட்சியம் பண்ணின பெற்றோர்களோ அல்லது பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியங்களில் தவறாய் வழிநடத்தக்கூடியவர்களிடத்தில் பிள்ளைகளை ஒப்படைத்த பெற்றோர்களோ தாங்கள் விதைத்தவைகளுக்கு ஏற்ப நலிந்த அல்லது கெட்ட பலன்களை இறுதியில் நிச்சயமாய் அறுப்பார்கள். ஆமீன்.